Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பெருங்காயத் தூள், தேவையான அளவு உப்பு, 4 வரமிளகாய், 4 பூண்டை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா mix பண்ணுங்க. தண்ணி அதிகமாக இருக்க கூடாது. மாவை நல்ல சப்பாத்தி மாவு பிசைய மாதிரி நல்ல பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் சூடான ஆயில் ஊத்திக்கலாம். சூடான ஆயில் ஊத்தும் போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். எந்த ஒரு ஸ்நாக்ஸ் நீங்க சூடான ஆயில் ஊத்தியே நீங்க mix பண்ணுங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம புளியிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரிப்பன் பக்கோடா சில்லு எடுத்துக்கங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரிப்பன் பக்கோடா நம்ம போட்டுக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேம்ல வச்சே சுடுங்க. ரிப்பன் பக்கோடா மாத்தி போடும்போது நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அப்போ தான் ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், கிறிஸ்பியாக இருக்காது. எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே இதே மாதிரி பண்ணுங்கள். பப்புள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.